முக்கிய செய்திகள். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற தேமுதிக வேட்பாளர்கள். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து. உக்ரைனில் சிக்கி தவித்த 219 இந்தியர்களுடன் நேற்று இரவு மும்பை வந்தடைந்தது முதல் விமானம். மும்பை விமான நிலையத்தில் வரவேற்றார் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல். ரஷ்யா உக்ரைன் இடையே நாளுக்கு நாள் தீவிரமடையும் போர். உக்ரைன் நீர்மின் நிலையம் மற்றும் மெட்ரோபோல் நகரையும் கைப்பற்றியதாக ரஷ்யா அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை. இரு நாடுகளும் சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். உக்ரைனில் தவிக்கும் தமிழக மாணவர்களை மீட்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு பெற்றோர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. தமிழகம் முழுவதும் இன்று 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் தொடங்கியது. 43,051 மையங்களில் முகாம் நடைபெறும் என சுகாதாரத்துறையினர் அறிவிப்பு. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 43,46,00,000 கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 59,62,000 எட்டியுள்ளதாக தகவல்.